நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கர்ப்பிணி பெண், அதுவும் உயிரோடு இருக்கிற கர்ப்பிணி பெண்ணை உயிரோடவே வந்து சவப்பெட்டிக்குள்ளே அடைச்சி புதைக்கிறாங்க. அந்த கர்ப்பிணி பெண் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற்று வருது. என்னது, கர்ப்பிணி பெண் வயிற்றில் இருந்த அந்த குழந்தை உயிரோடு திரும்பி வருதா? என்னப்பா சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்பித்தான் ஆகணும், ஏன்னா இது உண்மையாலுமே நடந்த சம்பவம். இதே மாதிரியான பல சம்பவங்களை நம்ம இணையதளத்தில் படிக்கிறது உண்டு. அந்த மாதிரி தான் இந்த சம்பவமும் உண்மையாலுமே நடந்துச்சு. 1915 நடந்த சம்பவம் இது. சவுத் கரோலினா, அங்கே எஸ்சி டன்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக போயிடுது. அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் அறிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய உடலை அடக்கம் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு கொண்டு வராங்க. இந்த செய்தி அங்கே எஸ்சி டன்பாரோடைய தங்கச்சிக்கு போகுது. அவங்க தங்கச்சி உடனே ஃபோன் போட்டு, நான் எங்கள் அக்காவோட முகத்தை கடைசியாக ஒரு தடவை பார்க்கணும், நான் வராமல் அடக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்க தங்கச்சிக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தங்கச்சி வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. ஒரு நாள் கிட்டத்தட்ட ஆகிடுது. அன்றைக்கி நைட்டு முழுக்க அந்த எஸ்சி டன்பாரோடைய பாடியை உட்டன் பாக்ஸில் தான் வச்சுருக்காங்க. அடுத்த நாள் எப்படியாவது வந்துடணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் என் மக்காவோட முகத்தை கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அந்த உட்டன் பாக்ஸை திறக்க சொல்கிறாங்க. அந்த உட்டன் பாக்ஸை திறந்த உடனே தான் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. எஸ்சி டன்பார் இறக்கவே இல்லை. தாம் தங்கச்சியோடைய முகத்தை பார்த்த அடுத்த நிமிஷம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எழுந்திரிச்சு உட்காந்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடா இது, எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க, பெண் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கா, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த எல்லாரும், இது ஜாம்பியாக இருக்கணும் இல்லாட்டி ஏதாவது கோஸ்ட்டாக இருக்கணும், பேய் தான் உள்ளே பூந்துருச்சு, எல்லோரும் தெரிச்சு ஓடுங்கன்னு சொல்லி அங்கேருந்து தெரிச்சு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களாவே மீண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. இவங்க உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் மறுபடியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை 47 உயிரோடு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க 1915 அதுக்கப்புறமா அவங்க 1962 தான் இறந்து போகிறாங்க. இந்த சம்பவம் உண்மையாலுமே நடந்துச்சு. உங்களுக்கு வேணால் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எஸ்சி டன்பார் அப்படின்னு சொல்லி போட்டாலே போதும், அவங்களுடைய ஆர்டிக்கல் எல்லாமே வருது. இந்த சம்பவம் உண்மையிலுமே பார்க்குறவங்களையும் சரி கேட்குறவங்களையும் சரி மரள வச்சிருச்சு. இல்லை, இதே மாதிரி தான் ஒரு கர்ப்பிணி பெண்ணையும் பிதைச்சிருக்காங்க. ஃப்ரான்ஸில் நடந்த உண்மை சம்பவம் அந்த கர்ப்பிணி பெண்ணை பிதைச்சது. அந்த கர்ப்பிணி பெண் வந்து பார்த்திங்கன்னா ஜோர்ஜியா. அந்த பெண் வந்து கர்ப்பமாகவும் இருந்திருக்காங்க. 5 கர்ப்பிணிக்கு தான் அழகாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அதனால் டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு தன்னுடைய அழகை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனாலையா இல்லை உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் என்னன்னு சொல்லி தெரியல, அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மரணம் அடைஞ்சிடுறாங்க. உடனே இந்த செய்தியை கேட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்களும் ஃபாதர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணை சவப்பெட்டியில் அடைக்கிறதுக்காக நேராக அங்கே மயானத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணை, அந்த கர்ப்பிணி பெண்ணோட வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைய கூட எடுக்காமலேயே கர்ப்பிணி பெண்ணை அந்த உட்டன் பாக்ஸ்க்குள்ளேயே வச்சு புதைக்கிறதுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த நேரம்தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட்டு காத்திருக்கு. பெட்டிக்குள்ளேருந்து யாரோ தட்டுற சத்தமும் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு அடுத்த நிமிஷம் அங்கேருந்து எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. என்னடா அது, பெட்டிக்குள்ளே வச்ச சத்தம் என்ன, இது இப்படி கேட்குது, ஒன்றும் புரியலையே. இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு ஒரு சில பேர் அங்கேருந்து பெட்டியை திறங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணி அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அங்கே அந்த பொண்ணை ஜோர்ஜியா கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா அடுத்த நிமிஷமே ஒய்யோ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை அந்த பொண்ணு உயிரோடு இருக்குதா, சரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு கண் முழிச்சிருக்கே தவிர அந்த பொண்ணுக்கிட்டேருந்து எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை. அதனால் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள், இது எங்களால் நம்பவே முடியல, இந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லி நாங்கள் தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தோம், ஆனால் இந்த பொண்ணு இப்போவும் உயிரோடு தான் இருக்கா. ஏன்னா இந்த பொண்ணோட ஹார்ட் வந்து இன்னமும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் ஹார்ட் மட்டும் தான் ஃபங்க்ஷனில் இருக்குது, மற்றபடி இந்த பொண்ணு பிரெயின் டெட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட்டை சொல்கிறாங்க.
டாக்டர்ஸ் அவள் பிரெயின் டெட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அவளோட வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையாவது எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வென்டிலேட்டரில் வச்சு செயற்கை சுவாசம் கொடுக்குறாங்க. கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை 4 மாதம் வரைக்கும் உயிரோடு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஆப்ரேட் பண்ணி 9வது மாதத்தில் வெளியில் எடுத்துடுறாங்க. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட்டு அவங்களுக்கு காத்திருந்தது. ஏன்னா அந்த குழந்தை ஒரு நல்ல கர்ப்பிணி தாய் எப்படி குழந்தை பிப்பாங்களோ அதே மாதிரியே இருந்துச்சு ஆரோக்கியத்தோட. அவங்களோட சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு கூட நிலைக்கவே இல்லை. ஏன்னா அந்த ஜோர்ஜியா இவங்க குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே ஒரு 2-3 செகண்டுக்குள்ளேயே இறந்தும் போயிடுறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் நீ இந்த குழந்தையை உயிரோடு கொண்டு வரதுக்காகத்தான் உன் உசுரை கையில் பிடிச்சிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லோரும் அழுதாங்க. இது 2வது சம்பவம். இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு. அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம்னு நினைக்கிறேன். 1822 த ஷூ மேக்கர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி போட்டாலே நம்ம கூகுளில் அசால்ட்டாக வரும். அந்த சம்பவம் இன்னுமே கொஞ்சம் மிரள வைக்கிற சம்பவம் தான். ஏன்னா அந்த ஷூ மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு ஷூவை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை ரெடி பண்ணி தச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தைக்கிற இடத்துலையே உட்காந்து தூங்கி இருக்காரு. ஆனால் அவர்கிட்டருந்து எந்த ஒரு பேச்சு முச்சும் வரவே இல்லை. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருந்த எல்லாரும் அவரை எவ்வளவோ எழுப்பி பார்த்துருக்காங்க, அவர் எழுந்திருக்கவே இல்லை. சரி, இவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்புறம் அவருடைய உடலை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கிட்ட போய் அங்கேயும் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவருடைய பாடியையும் கொண்டு போயிட்டு அங்கே அடக்கமும் செஞ்சிடுறாங்க. சவப்பெட்டிக்குள்ளே வச்ச அடுத்த நிமிஷமே அவருடைய அந்த ஞாபகங்கள் திரும்பி வருது. ஏன்னா அவர் ஒரு பயங்கர குடிகாரர் போல் அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமாக குடிச்சிருக்காரு. குடித்தார்னா அவர் செத்த பணமாட்டம் கிடப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அவரை அன்னைக்குன்னு சொல்லி யாரும் கவனிக்கவே இல்லை. அதனால் அவர் உயிரோடு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு துக்கமான சம்பவம் என்ன அப்படின்னா, அவர் உயிரோடு இருந்தது தெரியாமல் அவங்க சவப்பெட்டிக்குள்ளே வச்சு மண்ணையுமே போட்டு மூடிட்டாங்க. ஆனால் தான் கண்வீழ்ச்சி பார்க்கும்போது ஒரு சவப்பெட்டிக்குள்ளே இருக்கிறதா தெரிஞ்ச ஷூ மேக்கர் சவப்பெட்டியை எவ்வளவோ தட்டுறாரு. ஆனால் அந்த துரதிருஷ்டம் யாருக்கு அதுக்குமே விழுவவே இல்லை. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒருத்தர் அந்த வழியாக வாக்கிங் போயிட்டுருக்காரு. அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தட்டுற சத்தம் அவருக்கு கேட்டுருச்சு. அப்புறம் கிட்ட வந்து பார்த்தோடனே இந்த சமாதிக்குள்ளேருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் இந்த தகவலை சொல்கிறாங்க. அங்கே வந்த பத்திரிக்கை மீடியாக்கள் எல்லாரும் இந்த சமாதியை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மொதற்கொண்டு அங்கே வந்துடுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. அப்புறம் தான் தெரியுது இவர் குடிச்சிட்டு அவ்வளோ போதை நிதானம் இல்லாமல் படுத்திருக்காரு. அது தெரியாமல் இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது 3 சம்பவமே உண்மையாலுமே நடந்த சம்பவம். இதில் உங்கள் எந்த சம்பவம் வந்து மிரள வச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.